மாணவர்களுக்கு வணக்கம். 9ஆம் வகுப்பின் பாடம் 5 வட்டங்களின் 2வது கிளாஸ் இது. கடந்த கிளாஸில் ஒரு வட்டத்துக்குள்ளே ஒரு சமபக்க முக்கோணம் வரைவது எப்படி என்று நாம் படித்து கொண்டோம் அல்லவா? அதாவது ஒரு வட்டம் வரைந்து அதனுள்ளே ஒரு சமபக்க முக்கோணம் வரைய வேண்டும். முக்கோணத்தின் உச்சிகள் எல்லாம் வட்டத்தில் இருக்க வேண்டும். அது வரைவதற்காக நாம் பயன்படுத்திய வழிமுறை, மையத்தில் 120 டிகிரி கோணங்களை வரைந்து அதன் உச்சிகளை கண்டுபிடித்து அவற்றை இணைத்து ஒரு முக்கோணம் வரைந்து கொண்டோம் அல்லவா? அவ்வாறு தான் அந்த முக்கோணத்தை நாம் வரைந்தோம். ஆனால் கோணம் எதுவும் வரையாமல் இந்த முக்கோணத்தை வரைந்து கொள்வது எவ்வாறு? அதாவது ஒரு வட்டம் வரைந்து அதனுள்ளே ஒரு சமபக்க முக்கோணம் வரைய வேண்டும். முக்கோணத்தின் உச்சிகள் எல்லாம் வட்டத்தில் இருக்க வேண்டும். மையத்தில் 120 டிகிரி கோணம் வரையாமல் இந்த வட்டத்தை எப்படி வரைந்து கொள்வது? பாருங்கள், நமது மாதிரி படம். ஒரு வட்டத்தில் ஏபிசி என்று ஒரு முக்கோணம் வரைய வேண்டும். அதில் 3 பக்கங்களும் சமமாக இருக்க வேண்டும். இதில் இந்த உச்சிகளை வட்டமையத்துடன் இணைக்கும் போது மையத்தில் கிடைக்கும் கோணம் 120 டிகிரி என நமக்கு தெரியும் அல்லவா? இப்பொழுது இந்த வட்டமையத்திலிருந்து ஏபி என்ற ஒரு பக்கத்திற்கு செங்குத்தாக ஒரு கோடு, ஒரு ஆரம் வரைகிறோம் என வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது இவ்வாறு, இந்த ஓடி என்ற ஆரம் ஏபி என்ற பக்கத்திற்கு செங்குத்தாக வரைந்த ஆரமாகும். ஏபி என்ற நாண், அந்த நாணிற்கு வரை மையத்திலிருந்து வரையும் செங்குத்து கோடு அந்த நாணை சமபாகம் செய்யும். அது வட்டத்தில் நாம் படித்த கருத்து. அந்த கருத்தினை எடுத்துக் கொள்ளும் பொழுது இந்த ஓடி என்ற ஆரம் ஏபி என்ற நாணை சமபாகம் செய்கிறது என எடுத்துக் கொள்ளலாம். மேலும் அந்த கோணத்தையும் அது இரண்டாக பிரிக்கும் அல்லவா? அதாவது இந்த ஓயில் உருவான இந்த சிறிய கோணம் அது எத்தனை டிகிரியாக இருக்கும்? 120னுடைய பாதி 60 டிகிரியாக இருக்கும். பாருங்கள், இப்போது நாம் இந்த டி என்ற புள்ளியும் ஏ என்ற புள்ளியும் இணைத்து ஒரு கோடு வரைகிறோம் என வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது நமக்கு இந்த இவ்வாறு ஒரு முக்கோணம் கிடைக்கும் அல்லவா? ODA. இந்த முக்கோணத்தில் ஓயில் உருவான கோணம் 60 டிகிரி. அது ஏற்கனவே நாம் படித்த காரியம். இனி ஏயிலும் டியிலும் உருவான கோணங்கள் எவ்வாறு இருக்கும்? இதில் ஓஏ என்பது வட்டத்தினுடைய ஆரம், ஓடி என்பதும் வட்டத்தினுடைய ஆரம் ஆகும். இவை இரண்டும் ஆரங்கள் என்பதால் அவை சமமும் ஆகும். அவை சமமெனில் அவற்றுக்கு எதிரேயுள்ள கோணங்களும் சமமாக வேண்டும் அல்லவா? அதாவது ஏயிலும் டியிலும் உருவான கோணங்களும் சமமாக இருக்க வேண்டும். ஓயில் உருவான கோணம் 60 டிகிரி. அப்போது பிற இரு கோணங்களை கூட்டும் பொழுது எவ்வளவு கிடைக்க வேண்டும்? 3 கோணங்களையும் கூட்டினால் 180 கிடைக்க வேண்டும் அல்லவா? அதில் ஒரு கோணம் 60 எனில் பிற இரண்டையும் கூட்டும் போது நமக்கு 120 என கிடைக்க வேண்டும். அவை இரண்டும் சமம் கூட ஆகும் பொழுது இந்த ஏயில் உருவான கோணமும் டியில் உருவான கோணமும் எவ்வாறு இருக்கும்? அவை இரண்டுமே 60 டிகிரி. அதாவது இந்த முக்கோணம் எப்படிப்பட்ட முக்கோணமாகும்? அது ஒரு சமபக்க முக்கோணமாகும். அதனுடைய 3 கோணங்களும் 60 டிகிரியாக இருக்கும். அப்படியெனில் பாருங்கள், இந்த சமபக்க முக்கோணம் ஏஓடியில் ஏஓயும் ஏடியும் சமம் தானே? அப்படியெனில் இந்த ஏயிலிருந்து பி வரைக்கும் வரையும் இந்த கோடு அந்த ஓடி என்ற பக்கத்தையும் இருசமபாகம் செய்ய வேண்டும் அல்லவா? அதாவது இந்த ஓயிலிருந்து நாம் வரைந்த ஆரத்தை இந்த ஏபி என்ற பக்கம் என்ன செய்கிறது பாருங்கள்? அது செங்குத்து, ஏபி என்ற பக்கம் அந்த ஆரத்திற்கு செங்குத்தாகத்தான் வரைந்திருக்கிறோம். அப்படித்தான் நாம் அந்த ஆரத்தை வரைந்திருக்கிறோம். ஆனால் அந்த ஏபி என்ற கோடு இந்த ஆரத்தையும் 2 பாகங்களாக பிரிக்கிறது. அதாவது ஏபி என்ற கோடு ஓடி என்ற ஆரத்தின் செங்குத்து இருசம வெட்டியாகும். அப்பொழுது நாம் வட்டத்துக்குள்ளே வரைய வேண்டும் அந்த முக்கோணத்தினுடைய ஒவ்வொரு பக்கங்களும் அந்த உச்சியிலிருந்து வரையும் ஆரத்தினுடைய செங்குத்து இருசம வெட்டிகளாகும். இதை பயன்படுத்தி நாம் இந்த படத்தை வரைந்து கொள்ள முடியும். எவ்வாறு என்று பார்க்கலாம். கவனியுங்கள், முதலில் ஒரு வட்டம் வரைந்து கொள்கிறோம். அதில் ஒரு ஆரம் வரைந்து கொள்கிறோம்.
அந்த ஆரத்தினுடைய செங்குத்து இருசமை வெட்டி வரைகிறோம். அது ஏபி என்ற புள்ளிகளில் இந்த வட்டத்தை வெட்டி கொள்ளுகிறது என வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஏபி என்ற நீளம்தான் நாம் வரைய வேண்டிய இந்த முக்கோணத்தினுடைய ஒரு பக்கமாகும். இந்த சிகப்பு கோடு தான் இந்த ஏபி என்ற பக்கம். அதை ஆரமாக வைத்துக் கொண்டு காம்பஸில் எடுத்து இன்னொரு புள்ளியை நாம் சி என்று குறிப்பிடுகிறோம். இப்பொழுது ஏயிலிருந்து பி வரைக்கும் உள்ள அதே தூரம்தான் ஏயிலிருந்து சி வரைக்கும் இருக்கும். அதே தூரம்தான் பியிலிருந்து சி வரைக்கும் இருக்கும் அல்லவா? அப்படியெனில் நாம் இவ்வாறு அந்த முக்கோணத்தை முழுமையாக்கிக் கொள்ளலாம். நீங்கள் வரையும் போது அதை எவ்வாறு வரைய வேண்டும் என பார்க்கலாம். கவனியுங்கள். ஒரு வட்டம், அதில் ஒரு ஆரம், ஆரத்தின் செங்குத்து இருசமவெட்டி, அந்த செங்குத்து இருசமவெட்டி வட்டத்தை வெட்டும் புள்ளிகளுக்கு ஏ பி என்று பெயர். ஏபி ஆரமாக எடுத்து ஏ மையமாக ஒரு குறியீடு, அந்த குறியீடு வட்டத்தை வெட்டும் புள்ளிக்கு சி என்று பெயர். ஏசி பிசி இணைத்து அந்த முக்கோணத்தை முழுமையாக்கிக் கொள்ளலாம். இவ்வாறு வட்டத்துக்குள்ளே கோணங்கள் எதுவும் வரையாமல் ஒரு சமபக்க முக்கோணம் உருவாக்க முடியும். இந்த வட்டத்தை வரைந்து படித்துக் கொள்ளுங்கள். இனி இப்பகுதியில் வரும் ஒரு கேள்வியை பார்க்கலாம். இரு வட்டங்களின் மையங்களை இணைக்கும் கோடு அவ்வட்டங்கள் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளை இணைக்கும் கோட்டின் செங்குத்து இருசமவெட்டி என நிறுவுக. இரண்டு வட்டங்கள் வரையப்பட்டிருக்கு. அந்த ரெண்டு வட்டங்களும் வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளை இணைத்து ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு. அந்த வட்டங்களின் மையப்புள்ளிகளை இணைத்து ஒரு கோடு வரையப்பட்டிருக்கு. இந்த வட்டங்களின் மையப்புள்ளிகளை இணைத்து வரையும் கோடு இந்த வெட்டிக்கொள்ளும் புள்ளிகளின் இணைத்து வரையும் கோட்டின் செங்குத்து இருசம வெட்டி என நிறுவ வேண்டும். பாருங்கள், படத்தை வரைந்து கொள்ளலாம். வட்டங்களின் மையங்கள் ஏ பி, வெட்டிக்கொள்ளும் புள்ளிகள் பி கியூ. நிரூபிக்க வேண்டியது என்ன? ஏபி பி கியூவின் செங்குத்து இருசம வெட்டி ஆகும் என நிரூபிக்க வேண்டும். அதற்காக நாம் பாருங்கள், ஏபி ஏயிலிருந்து பி வரைக்கும் ஒரு கோடு, ஏயிலிருந்து கியூ வரைக்கும் ஒரு கோடு, பி கியூ பிபி இந்த கோடுகளை இணைத்துக் கொள்கிறோம். பாருங்கள், இவ்வாறு இணைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு பாருங்கள் இரண்டு முக்கோணங்கள் கிடைத்திருக்கிறது. மேலே ஒரு முக்கோணம் பச்சை நிறத்தில், கீழே ஒன்று சிகப்பு நிறத்தில். முக்கோணங்களை ஏ பி பி எனவும் ஏ கியூ பி எனவும் கூறிக்கொள்ளலாம். இந்த முக்கோணங்களில் பாருங்கள், ஏபியும் ஏ கியூவும் சமம். ஏயிலிருந்து பி வரைக்குள்ள நீளமும் ஏயிலிருந்து கியூ வரைக்குள்ள நீளமும் சமம். ஏனென்றால் அது இந்த நீளை வட்டத்தின் ஆரங்களாகும். அதேபோல் பிபியும் பிக்யூவும் சமம். அவையும் சிறு சிறிய வட்டத்தினுடைய ஆரங்களாகும். இனி ஏபி என்ற கோடு பாருங்கள், அது மேலேயுள்ள முக்கோணத்திலையும் இருக்கு, கீழே உள்ள முக்கோணத்திலையும் இருக்கு. அப்படியெனில் அது பொதுவான கோடு. இப்பொழுது இந்த நீலை முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்கள் சிகப்பு முக்கோணத்தினுடைய மூன்று பக்கங்களுக்கு சமமாக இருக்கிறது அல்லவா? அப்படியெனில் இந்த இரண்டு முக்கோணங்களும் எப்படிப்பட்ட முக்கோணங்களாகும்? ஆம், அவை சர்வசம முக்கோணங்களாகும். அதாவது ஏபிபி என்ற முக்கோணமும் ஏக்யூபி என்ற முக்கோணமும் சர்வசம முக்கோணங்களாகும். அப்படியெனில் அந்த முக்கோணங்களில் சம பக்கங்களுக்கு எதிரே உள்ள கோணங்களும் சமமாகும் அல்லவா? அப்படியெனில் கவனியுங்கள், இந்த ஏயில் வரும் இந்த இரண்டு கோணங்களும் சமமாய்க்கொள்ளும் அல்லவா? இப்பொழுது நாம் இந்த இரண்டு முக்கோணங்களை எடுத்துக் கொள்ளலாம். பாருங்கள், ஏபிஎம் என்ற முக்கோணமும் ஏக்யூஎம் என்ற முக்கோணமும் இந்த இரண்டு முக்கோணங்களை எடுத்துக் கொள்ளலாம். இவை இரண்டும் எப்படிப்பட்ட முக்கோணங்களாகும்?
அவையும் சர்வசம முக்கோணங்களாகும் அல்லவா? ஏனெனில் AQ-யும் AP-யும் சமம். ஏயில் உருவான கோணமும் இந்த சிகப்பு முக்கோணத்தில் ஏயில் உருவான கோணமும் சமம். AM என்பது பொது. அப்படியெனில் இந்த இரண்டு முக்கோணங்களும் எப்படிப்பட்ட முக்கோணங்களாகும்? அவையும் சர்வசம முக்கோணங்களாகும். அப்படியெனில் PM MQ இந்த ரெண்டு கோடுகள் எப்படியாகும்? அவை இரண்டும் சமமாக வேண்டும் அல்லவா? அதாவது M என்பது PQ-வின் மையப்புள்ளியாகும். மேலும் M-இல் உருவான இந்த கோணம், பச்சை நிறத்தில் முக்கோணத்தில் M-இல் உருவான கோணமும் சிகப்பு நிறத்தில் சிகப்பு நிற முக்கோணத்தில் M-இல் உருவான கோணமும் இந்த ரெண்டு கோணங்களும் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் சமம். அவை இரண்டும் கூட்டும்போது வரை ஜோடிகளும் கூட கூட்டும்போது 180 கிடைக்க வேண்டுமெனில் அவை இரண்டும் எவ்வளவாக இருக்க வேண்டும்? இரண்டுமே 90 டிகிரியாக இருக்க வேண்டும். அதாவது ஏபி என்ற கோடு பிக்யூ என்ற கோட்டிற்கு செங்குத்து இருசம வெட்டி என சொல்லிக் கொள்ளலாம். அதாவது ஏஎம் என்ற கோடு ஏயிலிருந்து எம் வரைக்கும் உள்ள கோடு தானே ஏபி என்ற கோடும். அவை இரண்டும் ஒரே கோடுதான். ஏஎம் பிக்யூவின் செங்குத்து இருசம வெட்டி ஆகும். அதாவது ஏபி பிக்யூவின் செங்குத்து இருசம வெட்டி என நிரூபித்து விட்டோம். பாருங்கள் இன்னொரு கேள்வி, இரண்டாவது கேள்வி. ஒரே மையத்தை கொண்ட இரு வட்டங்களும் ஒரு கோடும் படத்தில் காட்டப்பட்டுள்ளன. கோட்டின் இரு பக்கங்களிலும் வட்டங்களுக்கு இடையுள்ள பகுதிகளுக்கு ஒரே நீளம் என நிறுவுக. பாருங்கள் அந்த படத்தை வரைந்திருக்கிறோம். இப்போது நமக்கு நிரூபிக்க வேண்டியது, இரண்டு வட்டங்கள், இரண்டு வட்டங்களும் ஒரே மையமான வட்டங்கள், அதில் ஏபி என்ற ஒரு நாண், அந்த இரண்டு வட்டங்களுக்கு இடையே உள்ள துண்டுகளின் அது ஏசியும் டிபியும் ஆகும். அவற்றுக்கு ஒரே நீளம் என நிறுவ வேண்டும். அதாவது ஏசி சமம் டிபி என நிறுவ வேண்டும். கவனியுங்கள், ஓ வட்டத்தின் மையப்புள்ளி என அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். மேலும் OA, OB, OC, OD இவை இணைத்துக் கொள்கிறோம். இதில் OA சமம் OB ஆகும், OC சமம் OD ஆகும். ஏனெனில் அதது வட்டங்களின் ஆரங்கள். இனி ஏபியின் மையப்புள்ளியை M என குறிப்பிட்டிருக்கிறோம். அதையும் அடையாளப்படுத்திக் கொள்கிறோம். இப்போது கவனியுங்கள், M மையப்புள்ளி என்பதால் AM சமம் MB ஆகும். ஏனெனில் எம் அதனுடைய ஏபியின் மையப்புள்ளியாகும். மேலும் ஓஎம் இணைத்து ஒரு கோடு வரைகிறோம். அந்த கோடு வட்ட மையத்தையும் ஏபி என்ற நாணின் மையப்புள்ளியை இணைக்கும் கோடு அல்லவா? அது நாணிற்கு செங்குத்தாகும் என நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த இடையே உள்ள கோணம் எப்படிப்பட்ட கோணம்? அது 90 டிகிரி ஆகும். அது செங்குத்தாகும். அதாவது ஓஎம் என்பது ஏபிக்கு செங்குத்து. இனி கவனியுங்கள், இந்த சிறிய வட்டத்தில் சிடி சிறிய வட்டத்தினுடைய நாணாகும். அதில் ஓஎம் என்பது மையத்திலிருந்துள்ள செங்குத்தும் ஆகும். அப்பொழுது மையத்திலிருந்து வரையும் செங்குத்து அந்த நாணை சமபாகம் செய்யும் என படித்திருக்கிறோம். அதாவது சிஎம் சமம் எம்டி ஆகும். அப்படி ஒரு கருத்தினை நாம் வட்டத்தில் படித்திருக்கிறோம். அதாவது வட்ட மையத்திலிருந்து ஒரு நாணிற்கு வரையும் செங்குத்து அந்த நாணை சமபாகம் செய்யும். அப்படியெனில் சிஎம் சமம் எம்டி. இப்பொழுது கவனியுங்கள், முதலில் ஏஎம் சமம் எம்பி ஆயிற்று, பிறகு சிஎம் சமம் எம்டி என கிடைத்தது. இந்த ஏஎம்மிலிருந்து சிஎம்ஐ கழிக்கும் பொழுது ஏயிலிருந்து எம் வரைக்குள்ள தூரத்திலிருந்து சியிலிருந்து எம் வரைக்குள்ள தூரத்தை கழித்தால் நமக்கு ஏசி கிடைக்கும் அல்லவா? அதேபோல் MB-யிலிருந்து MD-யை கழித்தால் DB என்ற கோடும் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கு CM-ம் MD-யும் சமமானதால் AM-லிருந்து CM-ஐ கழிக்கும் போது MB-யிலிருந்து MD-யை கழித்துக் கொள்ளலாம் அல்லவா? அப்படியெனில் AM-CM சமம் MB-MD. AM-CM என்றால் அது ஏசி ஆகும். ஏசி சமம் MB-MD என்றால் அது டிபி ஆகும். அதாவது ஏசியும் டிபியும் சமம் என தெரிந்து கொள்ளலாம். ஒரே நீளமுள்ள இரண்டு துண்டுகளிலிருந்து சம நீளமுள்ள இரண்டு துண்டுகளை கழித்துக் கொள்கிறோம். ஏயிலிருந்து எம் வரைக்குள்ள தூரமும் எம்மிலிருந்து பி வரைக்குள்ள தூரமும் சமம். அந்த சம துண்டுகளிலிருந்து சிஎம்மும் எம்டியும் அவை இரண்டும் சமம். அதை கழித்துக் கொள்கிறோம்.
அப்படியெனில் நமக்கு கிடைப்பது ஏசி என்ற கோடும் டிபி என்ற கோடும் சமம் என கிடைக்கும். அதாவது இரண்டு வட்டங்களுக்கு இடையே உள்ள பாகங்களின் நீளங்கள் சமம் என இவ்வாறு நாம் நிரூபித்துக் கொள்ளலாம். அதாவது வட்டத்தில் வரும் நாம் படித்த கருத்துக்களின் ஒரு பயன்பாடு ஆகும். இவ்வாறு பிறகு வரும் கேள்விகளையும் நீங்களே செய்து உங்கள் ஆசிரியர்களுக்கு அனுப்பி கொடுத்து சரிபார்த்துக் கொள்ளுங்கள். அடுத்த தலைப்பினை பார்ப்போம். சமநான்கள். ஒரு வட்டத்தில் அதனுடைய நான்களை எவ்வாறெல்லாம் வரையலாம்? பாருங்கள், ஒரு வட்டம், அதில் அந்த நான்களை இவ்வாறு வரையலாம். அதாவது வட்டத்தில் உள்ள இரண்டு புள்ளிகளை இணைத்துள்ள கோடுகள் சுழலும்படி இவ்வாறும் வரையலாம். ஒரு புள்ளியிலிருந்து சுழன்று வரும் நான்கள். அந்த புள்ளி வட்டத்துக்கு வெளியே எனில் அந்த நான்கள் இவ்வாறு இருக்கும். எப்படியாக இருந்தாலும் இந்த நான்களை கவனியுங்கள். அவற்றுக்கு மையத்திலிருந்துள்ள தூரம் கூடும் பொழுது நான்களினுடைய நீளங்கள் குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது எந்த ஒரு நானினுடைய நீளத்திற்கும் அதற்கு மையத்திலிருந்துள்ள தூரத்திற்கும் தொடர்பு இருக்கிறது. அது முதல் வட்டத்திலையும் இரண்டாவது வட்டத்திலையும் மூன்றாவது வட்டத்திலையும் அப்படித்தான் உள்ளது. மையத்திலிருந்துள்ள தூரம் கூடும் பொழுது அந்த நானினுடைய நீளம் குறைந்து கொண்டே வருகிறது. இவற்றுக்கு இரண்டுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதாவது அந்த நான்களின் நீளத்திற்கும் அவற்றுக்கு மையத்திலிருந்துள்ள தூரத்திற்கும் என்ன தொடர்பு? அதைத்தான் இனி கண்டறிய போகிறோம். பாருங்கள், ஒரு வட்டம் வரைந்திருக்கிறேன். அதில் ஏபிசிடி என்று மையத்திலிருந்து ஒரே தூரத்தில் உள்ள இரண்டு நான்கள். அதாவது இந்த இரண்டு நான்களுக்கும் மையத்திலிருந்துள்ள தூரங்கள் சமமாகும். தூரங்கள் என்றால் அவை செங்குத்து தூரங்கள். பாருங்கள், இது இரண்டு செங்குத்துக்கள். இந்த நீளங்கள் சமமாகும். அதாவது ஓஎம் சமம் ஓஎன் ஆகும். அவைதான் இந்த நான்களுக்கு மையத்திலிருந்துள்ள செங்குத்து தூரங்கள். ஆனால் இங்கு கவனியுங்கள், ஒரு நானிற்கு மையத்திலிருந்து வரையும் செங்குத்து அதனை சமபாகம் செய்யும் என படித்துக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? அதாவது ஓஎம்மும் ஓஎன்னும் மையத்திலிருந்துள்ள செங்குத்துகள் ஆனதால் அவை இரண்டும் இந்த நான்களை சமபாகம் செய்து கொள்ளும் அல்லவா? ஏஎம் சமம் எம்பி ஆகும். அதாவது எம் ஏபியின் மையப்புள்ளியாகும். அதே போல் என் என்ற புள்ளி சிடியின் மையப்புள்ளியும் ஆகும். அதாவது இந்த தூரங்கள் அவை நான்களை சமபாகம் செய்யும் என்பதால் ஏஎம் சமம் எம்பி ஆகும். அதே போல் சிஎன் சமம் என்டியும் ஆகும். இனி இந்த ஒரே தூரத்தில் உள்ள நான்களானதால் இந்த நான்களின் நீளங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதைத்தான் கண்டறிய போகிறோம். அதை கண்டறிவதற்காக பாருங்கள், இந்த ஓஏ ஓசி இணைத்துக் கொள்கிறோம். இப்பொழுது நமக்கு ஓஏயும் ஓசியும் இந்த வட்டத்தினுடைய இரண்டு ஆரங்களும் கூட அவை இணைத்துக் கொள்ளும் பொழுது நமக்கு இரண்டு முக்கோணங்கள் கிடைக்கிறது அல்லவா? பாருங்கள், இந்த இரண்டு முக்கோணங்கள், ஒன்று சிகப்பு இன்னொன்று நீலை. நீலை முக்கோணத்துக்கு பேர் ஓஏஎம். அதே போல் சிகப்பு முக்கோணத்தினுடைய பேர் ஓசிஎன். இந்த ரெண்டு முக்கோணங்களும் எப்படிப்பட்ட முக்கோணங்கள் பாருங்கள்? அவற்றினுடைய ஒவ்வொரு கோணங்களும் செங்கோணங்கள் அல்லவா? அதனால் இவை இரண்டும் செங்கோண முக்கோணங்களாகும். இந்த முக்கோணங்களில் கவனியுங்கள், ஓஎம் சமம் ஓஎன் ஆகும். அதாவது இந்த அடையாளப்படுத்த ரெண்டு பக்கங்கள் அவை இரண்டும் சமம். அது ஏற்கனவே நாம் தெரிந்து எடுத்துக்கொண்ட காரியம். மேலும் ஓஏயும் ஓசியும் சமமாகும். ஏனென்றால் அவை இரண்டும் வட்டத்தினுடைய ஆரங்களாகும். ஆரங்கள் மட்டுமில்லை, அவை அந்த முக்கோணத்தினுடைய எந்த எந்த பாகங்களாகும் பாருங்கள்? செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம்தான் ஓஏ என்ற பக்கம். ஒரு செங்கோண முக்கோணத்தில் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கத்திற்கு அதனுடைய கர்ணம் என்று பெயர். அதாவது ஓஏயும் கர்ணம், ஓசி இந்த சிகப்பு முக்கோணத்தினுடைய கர்ணம். அதுவும் செங்கோணத்துக்கு எதிரான பக்கம்தான். அப்படியெனில் இந்த ஒவ்வொரு முக்கோணத்திலையும் பாருங்கள், இந்த ரெண்டு முக்கோணங்களும் எடுத்துக்கொண்டால் அவற்றினுடைய கர்ணங்கள் சமமாகும். மேலும் இந்த ஓஎம் ஓஎன் என்ற பக்கங்களும் சமமாகும். அப்படியெனில் இதனுடைய பித்தகோரஸ் கோட்பாடை பயன்படுத்தும் பொழுது மூன்றாவது பக்கங்கள் எவ்வாறு இருக்கும்
பாருங்கள், ஒரு ஒரு செங்கோண முக்கோணத்தினுடைய கர்ணமும் ஒரு பக்கமும் தெரிந்தால் அதனுடைய மூன்றாவது பக்கம் பித்தகோரஸ் கோட்பாடினை பயன்படுத்தி கண்டுகொள்ளலாம். அவ்வாறெனில் இந்த ஏஎம் என்ற பக்கமும் சிஎன் என்ற பக்கமும் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் சமமாக வேண்டும் அல்லவா பித்தகோரஸ் கோட்பாடின்படி? அதாவது ஏஎம்மும் சிஎன்னும் சமம். ஆனால் ஏஎம்மும் எம்பியும் சமம் என நாம் ஏற்கனவே தெரிந்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் சிஎன்னும் என்டியும் சமம். இப்போது நமக்கு இந்த ஏஎம்மும் சிஎன்னும் சமம் என கிடைத்திருக்கிறது. அதனால் அவற்றின் இருமடங்கும் சமமாக வேண்டும் அல்லவா? அதாவது ஏஎம்மின் இருமடங்கு என்றால் அது இந்த நாணினுடைய நீளம், சிஎன்னினுடைய இருமடங்கு என்றால் அது இந்த நாண் சிடியின் நீளம். அப்படியெனில் இந்த ஏபி என்ற நாணும் சிடி என்ற நாணும் எப்படி இருக்கும்? அவை இரண்டும் சமமாக இருக்கும். அதாவது ஒரு வட்டத்தினுடைய மையத்திலிருந்து இரண்டு நாண்கள் சம தூரத்தில் எனில் அந்த நாண்களினுடைய நீளங்களும் எப்படி இருக்கும்? அவை சமமாக இருக்கும். அதாவது ஒரு வட்டத்தினுடைய மையத்திலிருந்து சம தூரத்தில் உள்ள நாண்களுக்கு சம நீளமாகும். அந்த கருத்தினை இவ்வாறு எழுதி கொள்ளலாம். வட்ட மையத்திலிருந்து ஒரே தூரத்தில் உள்ள நாண்கள் ஒரே நீளமுடையவை. அந்த தூரம் சமம் எனில் அந்த நாண்களின் நீளங்களும் சமமாக இருக்கும். இது இந்த பாடத்தில் இப்பகுதியில் வரும் ஒரு முக்கியமான கருத்து. இப்போது நாம் படித்துக் கொண்டது ஒரே தூரத்தில் உள்ள நாண்களை பற்றித்தான். இனி அடுத்து நாம் படிக்கப் போவது இந்த நாண்களின் நீளங்கள் சமம் எனில் இந்த தூரங்கள் சமமாகுமா? இப்போது நாம் படித்த கருத்தினுடைய எதிர்மறை. அதாவது இரண்டு நாண்களுக்கு மையத்தில் இருந்துள்ள தூரங்கள் சமமெனில் அந்த நாண்களின் நீளங்கள் சமம். இனி நாண்களின் நீளங்கள் சமமானால் அதுக்கு அவற்றுக்கு மையத்தில் இருந்துள்ள தூரங்கள் சமமாகுமா? அதை கண்டறிய போகிறோம் அடுத்த செயல்பாட்டில். பாருங்கள், ஒரு வட்டம் வரைந்திருக்கிறோம். அதில் சம நீளமுள்ள இரண்டு நாண்கள் ஏபியும் சிடியும், அவற்றின் நீளங்கள் சமம். இந்த நான்களுக்கு மையத்தில் இருந்துள்ள தூரங்கள் எவ்வாறு இருக்கும்? அந்த தூரங்களுக்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதை தான் கண்டறிய போகிறோம். அது கண்டறிவதற்காக இந்த மையத்திலிருந்து இந்த நான்களுக்கு செங்குத்துக்கள் வரைய போகிறோம். கவனியுங்கள், இவ்வாறு ஓக்யூம் ஓபியும் அதனுடைய செங்குத்துக்கள். அப்பொழுது மையத்திலிருந்து வரையும் செங்குத்து அந்த நாணை சமபாகம் செய்யும் என நாம் படித்திருக்கிறோம். அதாவது இந்த கியூ என்ற புள்ளி சிடி என்ற நாணின் மைய புள்ளியாகும். அதே போல் பி என்ற புள்ளி ஏபி என்ற நாணின் மைய புள்ளியாகும். அது நாம் ஏற்கனவே படித்து கொண்ட காரியம். இனி இந்த ஓக்யூ என்ற கோட்டிற்கும் ஓபி என்ற கோட்டிற்கும் ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா? அதுதான் நாம் கண்டறிய போகிறோம். பாருங்கள், அதன் நீளங்களை பார்க்கும் பொழுது எவ்வாறு இருக்கிறது பாருங்கள். அவை இரண்டும் சமமாக இருக்கிறது. அதாவது சமநீளமுள்ள நான்களுக்கு மையத்திலிருந்துள்ள தூரமும் சமமாக இருக்கும். இதை கணிதபூர்வமாக எப்படி நிரூபித்துக் கொள்வது? கவனியுங்கள், இந்த ஓயிலிருந்து டியையும் ஓயிலிருந்து பியையும் இணைத்து இரண்டு ஆரங்கள் வரைந்திருக்கிறோம். இப்பொழுது இந்த ஓடியும் ஓபியும் சமமாகும், ஏனென்றில் ஆரங்களாகும். மேலும் இந்த இரண்டு முக்கோணங்கள் பாருங்கள், சிகப்பு முக்கோணமும் பச்சை முக்கோணமும். இந்த இரண்டு முக்கோணங்களில் கவனியுங்கள், ஓபி என்பது ஓடிக்கு சமம். அது இந்த வட்டத்தினுடைய ஆரங்கள். ஓயிலிருந்து பி வரைக்கும் உள்ள கோடும் ஓயிலிருந்து டி வரைக்கும் உள்ள கோடும் சமம். அவை இரண்டுமே இந்த வட்டத்தினுடைய ஆரங்கள். மேலும் இந்த இரண்டு முக்கோணங்கள் பாருங்கள், எப்படிப்பட்ட முக்கோணங்கள்? அவை இரண்டும் செங்கோண முக்கோணங்களாகும். அந்த செங்கோண முக்கோணங்களினுடைய கர்ணங்கள் தான் இந்த ஓபியும் ஓடியும். அதாவது இந்த ரெண்டு முக்கோணங்களில் கர்ணங்கள் சமமாகும். மேலும் பாருங்கள், பியிலிருந்து பி வரைக்குள்ள தூரமும் கியூவிலிருந்து டி வரைக்குள்ள தூரமும் சமமாக வேண்டும் அல்லவா? ஏனெனில் மையத்திலிருந்து வரையும் கோடு எந்த ஒரு நாணையும் சமபாகம் செய்யும். இந்த ரெண்டு நான்களின் நீளங்களும் சமம் என்பதால் அந்த துண்டுகளின் நீளங்களும் சமமாக வேண்டும் அல்லவா? அதாவது பியிலிருந்து பி வரைக்குள்ள நீளமும் கியூவிலிருந்து டி வரைக்குள்ள நீளமும் சமமாக வேண்டும். அப்படியெனில் இந்த பித்தகோரஸ் கோட்பாடின்படி பாருங்கள், கர்ணமும் ஒரு பக்கமும் கிடைத்தால் அதனுடைய மூன்றாவது பக்கத்தை நாம் கண்டுகொள்ளலாம். அதாவது ஓக்யூயும் ஓபியும் நாம் கண்டுகொள்ளலாம்.
அந்த ரெண்டு பக்கங்களும் எப்படி இப்படி இருக்கும் என்று கவனியுங்கள். ஓபி கண்டுபிடிப்பதற்காக கர்ணத்தோட வர்க்கத்திலிருந்து பிபி என்ற பக்கத்தின் வர்க்கத்தை கழிக்க வேண்டும். அதேபோல் ஓக்யூ கண்டுபிடிப்பதற்கு ஓடியோட வர்க்கத்தின், அதாவது கர்ணத்தின் வர்க்கத்திலிருந்து இந்த கியூடி என்ற பக்கத்தின் வர்க்கத்தை கழிக்க வேண்டும். இவை சமம் அல்லவா? ஓபி என்பது ஓடிக்கு சமம், பிபி என்பது கியூடிக்கும் சமம். அப்படியெனில் இந்த வர்க்கமூலங்கள் இரண்டுமே சமமாக வேண்டும் அல்லவா? அதாவது ஓபியும் ஓக்யூவும் சமமாக வேண்டும். அப்படியெனில் இந்த ஓபி சமம் ஓக்யூ ஆகும். அதாவது இந்த நான்களுக்கு வட்டமையத்தில் இருந்துள்ள தூரங்கள் எவ்வாறாகும்? அவை சமமாகும். ஒரு வட்டத்தின் சம நீளமுள்ள நான்களுக்கு வட்டமையத்தில் இருந்துள்ள தூரமும் சமமாகும். இப்போது நாம் படித்த இந்த இரண்டு கருத்துக்கள், இரண்டு ஒரு வட்டத்தினுடைய இரண்டு நான்களுக்கு மையத்தில் இருந்து ஒரே தூரம் எனில் அவற்றினுடைய நீளங்கள் சமமாகும். அதேபோல் இரண்டு நான்களுக்கு ஒரே நீளம் எனில் அவற்றுக்கு மையத்தில் இருந்துள்ள தூரங்களும் சமமாகும். இது இந்த பகுதியில் வரும் வட்டம் என்ற பாடத்தில் வரும் முக்கியமான கருத்துக்கள் ஆகும். இந்த கருத்துக்களை பயன்படுத்தியுள்ள கேள்விகளை அடுத்த கிளாஸில் செய்து கொள்ளப் போகிறோம். அடுத்த கிளாஸில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.